கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு பத்து வருஷமாக ஃபாரினில் தான் சார் இருந்தாங்க. அவன் ஃபாரினுக்கு போய் 2 வருஷம் கழிச்சு தான் அவனுக்கு நான் மேரேஜ் பண்ணி வச்சேன். ஆனால் இவ்வளோ நாள் வரைக்கும் அந்த 10 வருஷத்தில் வந்து அவனுக்கு எந்த ஒரு நிகழ்ச்சியுமே அவனுக்கு நடந்தது கிடையாது, ஒரு சின்ன காயம் கூட ஏற்பட்டது கிடையாது. ஆனால் இப்போ வந்து என் பிள்ளை செத்து 10 நாள் ஆச்சு, நாங்கள் கேட்குறதுக்கு அந்த நாட்டுக்காரங்க மரியாதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்வெஸ்டேஷன் ஆகிட்டுருக்கு, இன்வெஸ்டேஷன் ஆகிட்டுருக்குன்னா நான் பெற்று விட்டு பிள்ளையை வயிறறியே விட்டுட்டு நான் உட்காந்துருக்கேன். எனக்கு வந்து அவங்க நீதி வழங்கலை அப்படின்னாக்கா நான் மேற்கொண்டு ஆக்ஷன் இப்போயே வந்து என்னுடைய என் பிள்ளையோட மரணம் வந்து இது வந்து உறுதியானது கிடையாதுன்னு நான் உறுதியாகவே சொல்கிறேன் சார். மரணத்தில் சந்தேகம் இருக்குது, மரணத்தில் என் பிள்ளை மரணத்தில் எனக்கு சந்தேகம் இருக்குது சார். அதுக்கு ஏதாவது நீதி வழங்க முடியுமா அப்படின்னு இந்த கவர்மெண்ட் வந்தால் முடிஞ்சால் நீதி வழங்கட்டும், இல்லை அப்படி என்றால் நானே மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ நான் எடுத்துக்கிறேன் சார். அது வந்து பத்து நாள் இன்னையோட முடிஞ்சிருச்சு சார். அவன் வந்து 2 அக்டோபர் இறந்தான் சார், இன்னையோட 10 நாள் முடிஞ்சிருச்சு. நாங்களும் இங்கேருந்து எல்லா பெட்டிஷன்களுமே நாங்களும் கொடுத்து அனுப்பினோம். அவங்க வந்து சொல்கிற ஒரே வரைக்கும் வீடு இது பண்ணியாச்சு, காலி பண்ணியாச்சு, கம்பெனி காலியே பண்ணியாச்சு, அங்கே போய் பார்க்கவும் முடியலன்னு அந்த அங்கே அவங்க வேலை செய்கிற பையனுங்கெல்லாம் சொல்கிறாங்க. எங்களே உள்ளுக்கு விட மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா என் பையன் உயிரோடு இருக்கானா செத்து போயிட்டானாங்கிறது எங்களுக்கே சந்தேகமாக இருக்குது. ஆனால் இந்தியாக்காரர்கள்னு நியூஸ் மட்டும் போட்டிருக்காங்க மலையாள பேப்பரில், அவனோட ஃபோட்டோவை போட்டு அவன் மட்டும்தான் இறந்துருக்கான்னு போட்டிருக்காங்க. அது எப்படி சார், 13 பேர் விபத்தான இடத்துல என் பிள்ளை மட்டும்தான் செத்து போச்சு அப்படின்னா இதுக்கு என்ன நீதி, இதுக்கு என்ன காரணம், இதுக்கு என்ன பேசலாம், என்ன செய்யலாங்கிறத நீங்கள் தான் மக்களாகிய நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்கிறத எடுத்து கொடுங்க என் கையில். ஆனால் என் பிள்ளை வந்து நான் என் கைக்கு வரணும், அதை தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல முடியும். எடுத்துருவாப்பா
எனது பேர் ஜெயபிரதாப்ன் சார். எனது அண்ணன் பேர் ஜெயபிரகாஷ். அவர் வந்து சவுதியில் வந்து பத்து வருஷமாக கடந்த பத்து வருடமாக வேலை பார்த்துட்டு இருந்தாப்புல, நேஷனல் பெட்ரோ கெமிக்கல் லிமிட்டெடில் வேலை பார்த்துட்டு இருந்தாப்புல. கடந்த பத்து நாளைக்கு முன்னாடி ஃபோன் வந்து எங்களுக்கு அங்கேருந்து கால் வந்துச்சு, இதுமாரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, கீழே விழுந்துட்டாப்புல, இதுமாரி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், உங்களுக்கு கால் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணாங்க ஒரு 11 மணி போல். அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க கால் எதுவும் பண்ணலை. ஒரு 11:30 போல் மறுபடியும் கால் பண்ணி இதுமாரி அண்ணன் இறந்துட்டாப்புல, எல்லாத்துலேயும் சொல்லிடுங்க அப்படின்னாங்க. நாங்கள் யானை தொடர்பு கொண்டு கேட்டப்போ எப்படிங்க இதை ஆணிச்சு அப்படின்னு சொல்லி, நாங்கள் எப்படிங்க இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி வம்புழுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, நாங்கள் இது மாதிரி இல்லைப்பா, ஃப்ளாஸ்ட் ஆகிடுச்சி, அங்கே ஃபயர் ஆகிடுச்சி, அதனால் ஃபயரில் இது பண்ணி மூச்சுத்தணலில் வந்து இறந்ததா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு பத்து நாள் ஆகுது, நாங்கள் மறுபடியும் எனக்கு மேற்கொண்டு என்னால் எங்களால் எதுவுமே பண்ண முடியல. நாங்கள் போய் கேட்டோம், திரும்ப கேட்கும் போது கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்து நீங்கள் வேணால் பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்தோம், கலெக்டர் ஆஃபீஸ் மனுலேருந்து செக்ரட்டரி ஆஃபீஸுக்கு போணுச்சு, செக்ரட்டரி ஆஃபீஸ்லேருந்து எம்பசிக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. எம்பசியில் வந்து நாங்கள் கேட்டதுக்கு தொடர்பு கொண்டு கேட்டப்போ வந்துடுச்சிங்க அவங்க கம்ப்ளைண்ட்டு, நாங்கள் ஜித்தாவுக்கு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் மறுபடியும் அங்கே காண்டாக்ட் பண்ணி கேட்கும் போது பெண்டிங்கில் தாங்க போட்டு வச்சுருக்காங்க, இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட 13 நாள் ஆச்சு, எங்களுக்கு 10-12 நாள் ஆகுது. ஆனால் அவருடைய உடலை தரத்துக்கு மறுக்கிறாங்க, இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது, நாங்கள் கூப்பிட மாட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டோம்னா எந்த காண்டாக்ட்டுமே எங்களுக்கு கிடையாது, நாங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இதை கொண்டு வரத்துக்கு அரசு தான் ஏதாச்சும் உதவி பண்ணி அவருடைய உடலை சொந்த ஊர் கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணணும்.